நாட்டின் முக்கிய எதிர்பார்ப்பு மையமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திகழ்வதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம் சூட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23rd அகில இந்திய மாநாடு கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெற்று வருகிறது. ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக மாநாட்டில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், நாட்டின் முக்கிய எதிர்பார்ப்பு மையமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திகழ்வதாக புகழாரம் சூட்டினார். மேலும் ஒரு நாடு ஒரே மொழி, புதிய கல்விக் கொள்கையில் இந்தி என்று கூறிய போதும் நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு நிலவியது என்றும், அதன் தொடர்ச்சியாகத்தான் மாநில மொழிகளை சிதைக்கும் முயற்சி தற்போது நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஹிந்தி திணிப்பு என்பது தேசிய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் சிதைக்கும் முயற்சி என்றும், ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் பினராயி விஜயன் திட்டவட்டமாக கூறினார். நாடாளுமன்றம் நடைமுறை மீது சங் பரிவாருக்கு நம்பிக்கை இல்லை என்றும், நாட்டை அதிபர் ஆட்சிக்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றும், அதற்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிறார்கள் என்றும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார்.